எயிட்டிஸ் நைன்டிஸ் டூ கேன்னு எத்தனை தலைமுறை வந்தாலும் இவங்க ரெண்டு பேருக்குமான ரசிகர் பட்டாளத்துக்கு குறையே இருக்காது. எல்லா தலைமுறைக்குமான நடிகர்களா ரசிகர்கள் மனசுல சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறது ரஜினியும் கமலும் தான். இவங்க ரெண்டு பேரோட ஸ்டைலும் நடிப்பும் இன்னும் எத்தனை தலைமுறை போனா கூட மாறாது. எத்தனையோ நடிகர்கள் வந்தாலும் போனாலும் இவங்க ரெண்டு பேருக்கான மாஸ் அப்படியேதான் இருக்கு. அவள் அப்படித்தான், அபூர்வராகம் நினைத்தாலே இனிக்கும், 16 வயது நிலை, இப்படி ரஜினியும் கமலும் இணைந்து பல படத்துல நடிச்சு ஹிட் கொடுத்தாங்க. இரண்டு பேரும் திரும்பவும் சேர்ந்து நடிக்கவே மாட்டாங்களான்னு ரசிகர்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் ஆசையை நிறைவேற்ற மாதிரி கமலும் ரஜினியும் ஒரே திரையில வந்தா திரை தீப்பிடிக்காமலா இருக்கும்? கூடிய சீக்கிரம் அதுவும் நடக்க போகுது. கமல்ஹாசனோட விக்ரம் திரைப்பட வெற்றியை தொடர்ந்து ரஜினியும் கமலும் இணைவதற்கான வேலைகள் தீவிரமா நடந்துட்டு வர்றதா தகவல் வெளியாகி இருக்கு. விக்ரம் பட வேலைகள் ஆரம்பமாகறதுக்கு முன்னாடியே ராஜ்கமல் பிலிம்ஸ் நிறுவனத்தோட தயாரிப்புல ரஜினிகாந்த் நடிக்கவிருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. ஆனா சில காரணங்களால் அது நடக்காம தள்ளி போயிடுச்சு. அதுக்குள்ள கமல்ஹாசன் விக்ரம் திரைப்படத்திலையும், ரஜினிகாந்த் நெல்சனோட தன்னுடைய 169வது படத்திலையும் கமிட் ஆகிட்டாங்க. இதுல விக்ரம் சூப்பர் ஹிட் ஆன பிறகு ரஜினிகாந்த் படம் மீதான எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாயிருக்கு. தற்போது இந்த கூட்டணிய மீண்டும் உருவாக்குற வேலை ஆரம்பமாயிடுச்சு. ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்புல உருவாகிற ரஜினியோட 170வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்கவிருக்கிறாராம். ரஜினிகாந்த் நெல்சன் படத்தை முடிச்சிட்டு வரவும், லோகேஷ் கனகராஜ் விஜய் படத்தை முடிச்சிட்டு வரவும் இந்த புதிய படத்தோட வேலைகள் தொடங்க திட்டமிட்டு இருக்கிறதா கூறப்படுது. இதுல கூடுதல் சிறப்பம்சம் என்னன்னா, இந்த திரைப்படம் மூலம் தயாரிப்பாளர் அவதாரமும் எடுக்க இருக்கிறாரு ரஜினிகாந்த். ராஜ்கமல் பிலிம்ஸோட இணைந்து ரஜினிகாந்தும் இந்த படத்தை தயாரிக்கவிருக்கிறதா கூறப்படுது. இருவரும் இணைந்து தயாரித்து நடிக்கிற படம் அப்படிங்கறதால ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட் தான். விக்ரம் படத்துல கமல்ஹாசனுக்கு இவ்வளவு லாபமான வாய்ப்பு இழக்காதவங்களே கிடையாது. அந்த வரிசையில ரஜினிகாந்தும் சேர்ந்துட்டாருன்னு சொல்றாங்க சினிமா வட்டாரத்துல.